ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் வேதாந்த தேசிகர், அற்புதமான வைணவ ஆச்சாரியார். இந்த மகான் கருட மந்திர பிரயோகத்தை கற்றுண்டார். இவர் ஏதான ஒரு வகையில் கிண்டல் பண்ணணும் அப்படின்னு அவர் மேலே ஒரு வெறுப்பு கொண்ட சில துவேஷிகள், சில விஷமிகள் என்ன பண்ணுற, ஒரு பாம்பாட்டியை ஏவுறாங்க. இந்த பாம்பாட்டி போய் அவர்கிட்ட கேட்குறான், நான் பாம்பெல்லாம் வச்சுருக்கேன், உங்களுக்கு என்னமோ கருட மந்திரம் தெரியுமே, நீங்கள் என்ன பண்ண முடியும் பாம்புகளை அப்படிங்கிறான். ஒரு கோடு போட்டு இந்த கோட்டை தாண்டி உன்னுடைய பாம்புகள் வரட்டும், அப்புறம் நான் பார்த்துக்கிறேங்கிறார். அவனும் உடனே கோபத்தோடு எல்லா பாம்புகளையும் இறக்கி விடுறான். விஷமுள்ள பாம்புகள், பல பாம்புகள் அந்த கோட்டுக்கு இந்த பக்கம் வருது. கருட மந்திரம் ஜெபிக்கிறார். கருடன் வந்து அங்கே இருக்கக்கூடிய அத்துணை பாம்புகளையும் கொத்தாக அள்ளி கொண்டு பறக்கிறது. எல்லாமே அள்ளு போடுது. பாம்பாட்டி பதற்றப்படுறான். யாரோ ஒருத்தர் சொல்லி இவரை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கான் பாம்பாட்டி. அவனுக்கு எந்த விதமான உள்நோக்கமும் கிடையாது. யாரோ விஷமிகள், யார், வேதாந்த தேசிகரை பிடிக்காதவங்க பணத்தை கொடுத்து அவனை ஏவியிருக்காங்க. என்னடாது, நம்மளோட தொழிலே போச்சு, அத்தனை பாம்புகளும் போயாச்சேன்னு அவன் பதறி போய் வேதாந்த தேசிகர் காலில் விழுந்து, சுவாமி என்னை மன்னிச்சு விட்டுடுங்கோ, யார் யாரோ சொன்னதுனால நான் உங்ககிட்ட வந்து இப்படி நடந்துட்டேன், என்னுடைய பாம்புகள் எல்லாத்தையும் திரும்ப கொடுத்துடுங்கோ, அதுதான் எனக்கு பொழப்பு அப்படின்னு காலை பிடிச்சிண்டு மன்றாத குறையாக கேட்கின்ற போது, ஒரு புன்னகையோடு மீண்டும் கருட மந்திரம் ஜபித்து அத்துணை பாம்புகளையும் வரவழைத்து அவனிடமே கொடுத்தாராம். இவரோட காலத்தில் வேதாந்த தேசிகர் அந்த அந்நியர்கள் தாக்குதல் காலத்தில் ஸ்ரீரங்கம் பெருமாள் விக்கிரகம், அங்கே இருக்கக்கூடிய பல ஆவணங்கள், பல பொக்கிஷங்கள், அவற்றையெல்லாம் காப்பாற்றியிருக்கிறார். இந்த சுவாமியோட விக்கிரகத்தை எடுத்துண்டு ஒரு கட்டம் செல்கிற போது, அந்த விக்கிரகத்தை காப்பாற்றுவதற்காக இறந்தவர்கள், இறந்த பிணங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இவரும் பிணமாக படுத்து அந்த விக்கிரகத்தை காப்பாற்றியிருக்கிறார். எப்படியெல்லாம் வைணவத்தை வளர்த்துருக்கார் அப்படின்னா, ஸ்ரீமத் ராமானுஜர் என்னவெல்லாம் சொன்னாரோ, எந்தெந்த உபதேச கருத்துக்களை சொன்னாரோ, அவற்றையெல்லாம் இந்த பாரத தேசம் முழுக்க பல இடங்களில் பரப்பினார் வேதாந்த தேசிகர். 1268 இவர் பிறந்ததுன்னு சொன்னோம். இந்த பூலோகத்தில் 101 வருடங்கள் வாழ்ந்தார். 1268 பிறந்தது, 101 வருஷம் வாழ்ந்திருக்கார். இவர் இறக்கின்ற போது, அதாவது பரமபதம் அடைகின்ற போது, இவரோட மகன் இருக்கான் இல்லையா, அந்த மகனை கூப்பிட்டு அந்த மகனோட மடியில் தலை வச்சு படுத்து அந்த மகனை பாசுரம் சொல்ல கேட்டு, உபனிஷத் சொல்ல கேட்டு, அதன் பிறகுதான் பரமபதத்தை அடைந்தார் இந்த வேதாந்த தேசிகர். இந்த வேதாந்த தேசிகர் பரமபதத்தை அடைந்த பிறகு ஸ்ரீரங்கத்தில் அங்கு இருக்கக்கூடிய தாயார் தனது சந்நிதிக்கு அருகிலேயே இவருக்கு ஒரு சந்நிதியை அமைத்து கொடுத்தாராம். இந்த இடத்துல வேறு யாருக்கும் இடமில்லை அப்படின்னு தாயார் அன்றைய தினம் இட்ட ஆணை இன்றைக்கும் அப்படியே காணப்படுகிறதாம். எப்படி பாருங்கள், இந்த தாயார், இவர் மட்டும்தான் இருக்கணும், வேறு யாரும் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டு இந்த வேதாந்த தேசிகருக்கு அன்னைக்கு பக்கத்திலேயே ஒரு திருச்சன்னதியும் ஸ்ரீரங்கத்தில் இன்றைக்கு காணப்படுகிறது. எப்படியெல்லாம் வைணவத்தை பரப்பி வைணவ கொள்கைகளை பலரது மனசிலும் நிரப்பி வாழ்ந்திருக்கார் இந்த வேதாந்த தேசிகர் அப்படின்னா, கடவுளுடைய பெருமாளுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தை பெற்ற ஒரே காரணத்தினால் மட்டுமே. இறைவனுடைய கருணை, இறைவனுடைய அருள் அத்தனை சுலபமாக நமக்கு கிடைத்து விடாது, அவ்வளோ சீக்கிரம் கிடைச்சிடாது. அது கிடைக்கணும் அப்படின்னா தவம் வேணும். அந்த தவத்தையே தான் ஆரம்ப காலத்தில் மேற்கொண்டார். எத்தனையோ இடங்களில் தவம் இருந்து, குறிப்பாக திருவகீந்திரபுரத்தில் தவம் இருந்து ஹயக்ரீவர் தரிசனம் பெற்று, ஹயக்ரீவரே இவருடைய நாவில் குடிகொண்டிருப்பதாக சொல்லி அவரே ஒரு உத்தரவு கொடுத்து, அப்படி தான் அவருடைய வாழ்க்கை ஆரம்பமானது.
வேதாந்த தேசிகரின் பரிபூர்ணமான அருள் அந்த குருபருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இந்த வேளையில் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நாளைய குருவே சரணத்தில் நம்ம தரிசனம் பண்ண போகிற மகான் அப்பரானந்த சித்தர் என்கிற அப்பரானந்த சுவாமிகள். இவர் எங்கே சமாதியாக இருக்கார்? திருநெல்வேலிக்கு பக்கத்தில். நாளைய தினம் இந்த மகானை தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம்.